இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் வானிலையில் மிளகாயில் அசுவினியின் தாக்கம் தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த இமிடாகுளோபிரேட் பதினேழு புள்ளி எட்டு சதம் எஸ்எல் மருந்தை பத்து லிட்டர் தண்ணீரில் மூன்று புள்ளி ஐந்து மில்லி கலந்து தெளிக்கவும் நிலவும் வானிலையில் மிளகாயில் பழ அழுகல் மற்றும் நுனிக்கருகள் தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கிலோ காப்பராக்சிக் குளோரைடை தெளிக்கவும் நிலவும் வானிலையில் மிளகாயில் கடலைப்புழு தாக்கம் தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த இமாமெக்டின் பென்சோவிட் ஐந்து சதம் எஸ்ஜி மருந்தை பத்து லிட்டர் தண்ணீரில் நான்கு கிராம் கலந்து தெளிக்கவும் நிலவும் வானிலையில் வாழையில் மஞ்சள் இலைப்புள்ளி நோய் தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த சரியான வடிகால் வசதி அமைத்தல் டசிம் என்ற மருந்தை பத்து முதல் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மூன்று முறை தெளிக்க வேண்டும் நிலவும் வானிலையில் கொய்யா செடியில் காய்க்கும் பருவத்தில் தேயிலை கொசு தென்படுகிறது பூக்கும் தருணத்தில் ஒரு ஏக்கருக்கு மாலத்தியான் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு மில்லி அல்லது தயோமெக்தாசைன் இருபத்தைந்து டபிள்யூஜி நாற்பது கிராம் அல்லது புரப்பினோபாஸ் இரண்டு மில்லி அல்லது மூன்று சதம் வேப்ப எண்ணெயை மூன்று வார இடைவெளியில் நான்கு முறை தெளிக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையில் எலுமிச்சியில் சொறி நோய் தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த காப்பர் குளோரைட் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதம் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும் நிலவும் வானிலையில் மல்லி செடியில் அரும்பு ஈ தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீருக்கு தயோமேக்தாசை இருபத்தைந்து பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து கிராம் தெளிக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் தென்னையில் நாற்று பருவத்தில் காண்டாமிருக வண்டு தாக்குதல் தென்படுகிறது இதை கட்டுப்படுத்த ஒரு மண்பானையில் ஐந்து லிட்டர் நீருடன் ஒரு கிலோ கிராம் ஆமணக்கு பின்னாக்கு சேர்த்த கலவையை தோப்பினில் வைத்தும் கவரலாம் அல்லது வேப்பங்கொட்டை தூளையும் மணலையும் ஒன்றுக்கு இரண்டு என்ற விகிதத்தில் கலந்து மரம் ஒன்றிற்கு நூற்றி ஐம்பது கிராம் வீதம் நடுக்குறுத்தின் இடுக்குகளில் வைக்க வேண்டும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் அதிக பசுந்தேவன மகசூல் தரக்கூடிய தீவன பயிராகும் கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் ரகங்களில் கோ நான்கு மற்றும் கோ ஐந்து ரகங்கள் எல்லா மண் வகைகளுக்கும் ஏற்ற வகையில் ஆண்டு முழுவதும் பயிரிடலாம் சாகுபடி செய்யப்படும் நிலத்தை மூன்று முறை நன்றாக உழுது பண்படுத்தி அறுபது சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும் எக்டேருக்கு இருபத்தைந்து டன் தொழு உரம் எழுபத்தைந்து கிலோ தழைச்சத்து ஐம்பது கிலோ மணிச்சத்து நாற்பது கிலோ சாம்பல் சத்து உரங்களை அடியுரமாக இடலாம் எக்டேருக்கு சுமார் முப்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி மூன்று விதை கரணைகள் வீதம் அறுபது சென்டிமீட்டருக்கு ஐம்பது சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் நடலாம் மண் மற்றும் காலநிலைக்கு ஏற்ப நீர் மேலாண்மை முறைகளை மேற்கொள்ளலாம் நடவு செய்த நூற்றி பத்து முதல் நூற்றி இருபத்தைந்து நாட்களில் கம்பு நேப்பியர் அறுவடை நிலையை எட்டிவிடும் ஒரு ஆண்டிற்கு ஒரு ஹெக்டேரிலிருந்து சுமார் ஏழு அறுவடைகளில் பசுந்தீவன மகசூல் பெறலாம் மேலும் விவரங்கள் பெற டபிள்யூ டபிள்யூ டாட் அக்ரிடெக் டாட் டிஎன்ஏயு டாட் ஏசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தை பார்க்கவும்